சாதி மற்றும் மதத்தின் பெயரால் வன்முறை வெறியாட்டங்கள் தொடர்வதாகவும் அதனை பயன்படுத்தி சங் பரிவார் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். கீழ்வெண்மணியில் உயிர் நீத்தவர்களுக்கு விசிக தலைமையகத்தில் வீரவணக்கம் செலுத்திய பின் அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். சாதிய நிலவுடைமை ஆதிக்கத்தை எதிர்த்து கம்யூனிச இயக்கத்தின் துணையோடு மக்கள் தங்களின் உரிமைகளுக்காக போராடிய களத்தில் அவர்கள் சாம்பலாக்கப்பட்டார்கள். அரை நூற்றாண்டை கடந்த நிலையிலும் அதே நிலப்பிரபுத்துவ ஆதிக்கமும் சாதி வெறியாட்டமும் இன்னும் இந்த மண்ணில் இந்தியா முழுவதும் தொடர்வது வேதனைக்குரியது, வெட்கக்கேடானது. இந்தியா முழுவதும் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் வன்முறை வெறியாட்டங்கள் நடக்கின்றன. சங் பரிவார் அமைப்புகள் அதை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு முயற்சிக்கின்றன. இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கே ஆபத்து உருவாகும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும் அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம், மதசார்பின்மை போன்ற விழுமியங்களை பாதுகாக்கவும் இந்த நாளில் உறுதியேற்போம். வெண்மணி போராளிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வீர வணக்கத்தை செலுத்துகிறோம்.